மொழி அறிவோம். பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் பழமொழிகள் ஆகும். அத்தகைய பழமொழிகளையும் அவற்றின் இலக்கணங்களையும் பற்றி கூற போகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள். யானை வரும் பின்னே, மணியோசை வரும் முன்னே, இந்த பழமொழியின் பொருள் என்ன? நான் சொல்கின்றேன். யானையின் கழுத்தில் பெரிய மணி ஒன்று கட்டியிருப்ப யானை மெல்ல சிந்து நடந்து வரும். அப்போது அதன் ஓசை கேட்கும். அப்போது யானை வெகு தூரம் வருகின்றது என அறிந்து கொள்ளலாம். ஓசை முன்னே வரும், யானை பின்னே வரும். ஓ, அதற்குதான் இப்படி கூறுகிறார்களா? இன்று காலை பள்ளிக்கு கிளம்பும் போது என் தாத்தா கூட ஒரு பழமொழியை கூறினார். என்ன பழமொழி? அடியாத மாடு படியாது என்ற பழமொழியை கூறினார். அப்படியா? அதன் பொருள் தெரியுமா உனக்கு? பாட்டியிடம் அந்த பொருளை கேட்டேன். அதாவது மாட்டின் கால்களுக்கு லாடம் கட்டணுமாம். அப்படி கட்டலன்னா அது உழுவும் போது காலை நல்லபடிய வச்சு நடக்காதாம். அப்படியா? நான் ஒரு பழமொழி சொல்லட்டுமா? இக்கரைக்கா கரை பச்ச என்பது, அதாவது ஆற்றின் இக்கரையில் நின்ற அக்கரை காணும் போது பச்சை பசல் என்று தெரியும். இந்த கரையின் பசுமை தெரியாது. அப்படியா? நான் ஒரு பழமொழி சொல்கிறேன். பந்திக்கு முந்து படைக்கு பிந்தி என்று கூறுவார்கள். அதாவது சாப்பிடுவதற்கு நம் கை முந்தும். படைக்கு செல்லும் சமயத்தில் இடக்கையில் வில்லை எய்து வலக்கையால் பின்னோக்கி இழுத்து அம்பை ஏவும். எவ்வளவு தூரம் பின்னோக்கி வலக்கை செல்கிறதோ அந்த அளவிற்கு அம்பு வேகமாக செல்லும். இதுவே பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்று அர்த்தம். ஓ, அந்த பழமொழிக்கு அர்த்தம் அதுவா? நான் என்னவோ விருந்துக்கு சென்றால் சாப்பிடுவதற்கு முன்பு செல்ல வேண்டும், போருக்கு சென்றால் வீரர்களுக்கு பின்னே செல்ல வேண்டும் என்று தவறாக புரிந்து கொண்டேன். இப்பொழுதுதான் சரியாக புரிந்து கொண்டேன். சரி, நான் ஒரு பழமொழி சொல்கிறேன். ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வீத்தியன் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த பழமொழியை ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தேன் என்று கூற வேண்டும். அதாவது ஆயிரம் பேர்களை கொண்டு மருந்து தயாரித்து கொடுப்பவர் அரை வைத்தேன் என்பதே இதன் பொருள். ஓ, அப்படியா? இதையும் கேளுங்கள். கழுதைக்கு தெரியுமாம் கற்பூர வாசனை. இந்த பழமொழியை கழுதைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை என்று கூற வேண்டுமாம். அதாவது கழு என்பது ஒரு வகை கோரை புல்லாகும். அந்த வகை புல்லை கொண்டு பாய் தைத்து படுத்தால் அந்த பாயில் கற்பூர வாசனை வீசுமாம். ஓ, இந்த பழமொழியெல்லாம் அப்படி கூறுவார்களா? நீங்கள் கூறியதிலிருந்து பழமொழிகளையும் பொருளையும் நாங்கள் எல்லோரும் அறிந்து கொண்டோம். மிக்க நன்றி.